தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மாசி திருவிழா மற்றும் குடமுழுக்கு விழா விமரிசையாக நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று குமரவிடங்க பெருமான் வெள்ளித்தேரிலும் அம்பாள் சப்பரத்திலும் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நல்லான்பிள்ளை பெற்றால் கிராமத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ ருக்மணி ஸ்ரீ வேணு கோபாலகிருஷ்ணன் கோயில் குடமுழுக்கு விமரிசையாக நடைபெற்றது. புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் வருடாந்திர தெப்ப உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. தெப்ப உற்சவத்தின் 3வது நாளான நேற்று கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி தாயார்களுடன் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி 5 சுற்றுகள் வலம் வந்தார். திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயில் வருடாந்திர தெப்ப உற்சவம் வரும் 23ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.